செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் பகுதியில் அடுத்தடுத்து 9 கடைகளில் திருட்டு சம்பவம் நடைபெற்றதால் வியாபாரிகள் அச்சம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், இந்த திருட்டு சம்பவம் எப்போ அரங்கேறியது? திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளாரா? வணக்கம் ஷியாம். செங்கல்பட்டு மாவட்டம் தல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப், துணிக்கடை மற்றும் சிறிய மளிகை கடை, பிஎஸ்என்எல் சர்வீஸ் சென்டர் ஆகிய கடைகளில் பூட்டை உடைத்து நள்ளிரவில் ஹெல்மெட் அணிந்திருந்த இரண்டு இளைஞர்கள் உள்ளே நுழைந்து தேடிய போது பணம் எதுவும் கிடைக்காததால் துணிக்கடையில் இருந்த சுமார் 50,000 மதிப்பிலான ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், சர்ட்டுகள் மற்றும் போன்ற துணிகளை அள்ளி சென்றுள்ளனர். அதே போன்று அருகில் உள்ள மளிகை கடையில் 6,000 ரூபாய் ரொக்கத்தையும், அதே போன்று சதுரங்கப்பட்டினம் பஜார் வீதியில் உள்ள மளிகை கடையில் இருந்த 10,000 ரூபாய் ரொக்கத்தையும் எடுத்துச் சென்றுள்ளனர். நள்ளிரவு கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இந்த மின்வெட்டை பயன்படுத்தி ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்த இரண்டு இளைஞர்கள் திருடிச் செல்வது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இந்த பதிவை போலீசார் குற்றவாளி இந்த பதிவை வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்ற ஷாம். ஒரே இரவில் 9 கடைகளில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் வியாபாரிகள் இடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஷாம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.